சோதனை பண்ணி காட்டணும் மாதிரி சோதனை அதை உள்ளது எப்படி நடக்கணும் இதுல பாரதிய ஜனதா கட்சியும் இந்த கோரிக்கையை வலியுறுத்திய கட்சி தான். 2009 பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்த சமயத்தில் அதனுடைய பிரதமர் வேட்பாளர் அத்வானி தலைமையிலான குழுவினர் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து எனவே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும். வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குச்சீட்டு முறையை தேர்தல் ஆணையம் மீண்டும் அறிமுகம் செய்ய வேண்டும். அடுத்தது ஓட்டுக்கு பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை விட மிகப்பெரிய பிரச்சனை ஓட்டுக்கு பணம் கொடுப்பது. இதை தடுப்பது உள்ளிட்ட 47 தேர்தல் சீர்திருத்தங்களை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. இது உடனடியாக செய்யணும். இன்னொன்று, ஒரு அரசியல் சட்டம் வழங்குள்ள ஒரு சுதந்திரமான அமைப்பு தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணாலும் சீர்திருத்தங்களை செய்திருக்கலாம் பண்ணலான்ற மாதிரியான ஒரு திருத்தங்களை கொண்டு வரும் சீர்திருத்தம் தேர்தல் சீர்திருத்தம். ஆனால் அடுத்தது 8 வழிச்சாலை திட்டத்தை கைவிட வேண்டும். இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் 49 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 406 ஹெக்டேர் அதாவது 1017 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. இதனால் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். மேட்டூர் அணையை முழுமையாக தூர் வர வேண்டும். இப்ப இல்லை, அதாவது அணையினுடைய மொத்த கொள்ளளவான